stop suffering. ஜெனிவசல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்தங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தர் மீது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் இடத்தில் வந்தடைவதாக. இந்த நேரம் நீங்க யார் காயத்தை சந்திக்கிறவரா இருக்கீங்க? காயம் என்று சொல்லும்போது உங்களுடைய சரீரத்தினுடைய வெளிப்புறத்துல நான் சொல்லல, ஒருவேளை இந்த சரீரத்தினுடைய வெளிப்புற காயம் எப்படியான வலியை ஏற்படுத்தும்ன்றது நிச்சயம் உங்க எல்லாருக்கும் இடத்துல தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இப்போது குறிப்பிடுகிற இந்த காயம் உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய உட்புறத்திலே நீங்கள் சிறு வயது கொண்டு இந்நாள் வரையும் அந்த காயத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு வலிய வேதனைய பாடுகள் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கு. அந்த குறிப்பிட்ட சூழலை நிமித்தமாக, அந்த குறிப்பிட்ட வார்த்தை நிமித்தமாக, அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த வலி உங்களுக்கு இன்னும் அதிகமாக இடத்துல அதிகரிக்கிறதாக. எனவேதான் நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஒரு சிறப்பான செயலை செய்ய போகிறோம். உங்களுடைய காயத்திலிருந்து தழும்பு வரை தேவன் சூழலை எல்லாவற்றையும் இடத்துல மாற்ற, யாரெல்லாம் நீங்க இந்த ரணத்தோட இடத்துல இருக்கீங்களோ, வலியோடு இருக்கீங்களோ, வேதனையோடு இருக்கீங்களோ, தேவனுடைய எல்லா காயங்களை குணப்படுத்தி அது தழும்பாக இடத்துல மாறும்படி. என காயத்திற்கு வலி உண்டு, தழும்புக்கு வலி இல்லை. தழும்பு அதனுடைய அடையாளமாக இருக்கலாம், ஆனா இனியும் அந்த தழும்புக்கு உங்களுக்கு வேதனையை வலியை கொடுக்கறதுல அது குணமடைந்தது. நீங்க பார்க்க போகிற இந்த நபருடைய சாட்சி இதனுடைய ஆதாரம். தேவன் உங்களுடைய எல்லா காயத்தை நீக்கி உங்களுடைய சரீரத்தை குணப்படுத்த முடியும் என்பதற்காக. இது எல்லாமே 5 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழி மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹாப்பிங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன், தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன், மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த விருப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்க இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா, தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசத்தையும் நான் பார்க்கும் போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன், என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன், ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும், இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க, அவருடைய வழிநடத்துல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும்.
இந்த நபர் எப்படி தன்னுடைய காயத்தை தேவனுடைய வல்லமையால் குணப்படுத்த அனுமதித்தாரோ இதே வாய்ப்பு எல்லோருக்கும் இடத்துல உண்டு. யூனிவர்சல் ஆலயத்தில் இந்த மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 இந்த காயத்திலிருந்து தழும் வரை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுடைய இடத்தில் இணையலாம். ஸ்கிரீன்ல நீங்க இந்த இடத்துல பார்க்கிற பிரகாரமாய் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த இடத்துல சந்திக்கிற எல்லா காயங்களிலிருந்து தேவன் உங்களுக்கான குணமாக்குதலை கொடுக்க, விடுதலை கொடுக்க, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனைகளை நீக்கி ஆரோக்கியத்தை இந்த இடத்துல கொடுக்க வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுடைய சிறந்த முயற்சி எது? தேவனுடைய வீட்டிலே உங்களுடைய எல்லா காயங்கள் தேவனால் ஆற்றப்படும்படியாக அவருக்கு அனுமதி கொடுக்கும்படி நீங்க தேவனால் குணப்படுத்தப்பட முடியும். தேவனுடைய வல்லமைக்கான சாட்சியாக இங்கத்தில் மாற முடியும். இதான் தேவன் உங்களுக்கு செய்ய விரும்புகிறது. இதே வரிசையில் நான் இன்னொரு நபருடைய சாட்சியும் கூட பகிர்ந்து கொள்ள இடத்துல விரும்புகிறேன். இவருடைய குடும்பத்தில், இவருடைய வாழ்க்கையில், இவருடைய வழிகள் எல்லா பக்கங்களிலும் கடினமானது சந்தித்த இந்த நபர் தேவனால் இந்தத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார். இவர் சரியான இடத்தை இந்தத்தில் கண்டடைந்த போதும் என பல மக்கள், நீங்க ஒவ்வொரு நாளும் பல மக்களுடைய வார்த்தை கேட்கிறீங்க, பல இடங்களுக்கு இடத்துல போறீங்க, பல மக்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் இடத்துல கொடுக்குறாங்க, இதை செய்ய வாழ்க்கை மாறும், அதை செய்ய வாழ்க்கை மாறும், இப்படி பண்ணு உன் வாழ்க்கையில் இடத்துல இது நடக்கும், அங்க போய் இடத்துல உனக்கு கல்யாணம் ஆகும், இங்க போய் இடத்துல உனக்கு இந்த சாபம் உடையும். நான் சொல்றேன் சரியா இல்லைங்களா? பல காரியங்கள், பல வார்த்தைகள், பல நபர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செவிகளில் பல வார்த்தைகள் இடத்துல கொண்டு வராங்க. இந்த நபரும் பல இடங்களுக்கு போனாங்க, பல முயற்சி எடுத்தாங்க, பல செயல்களை செய்தாங்க, ஆனா அது எல்லாமே இவருடைய வாழ்க்கை இடத்துல மாற்றியதா கேட்டார்? இல்ல. ஆனா எப்பொழுது தேவனுடைய பீடத்தை கண்டடைந்தாரோ, எப்பொழுது தேவனுடைய பீடத்தில் தன்னுடைய வழிகள் இந்த ஒப்படைத்தாரோ, இங்கு தேவனுடைய பீடத்திலே இவருடைய வாழ்க்கை என்னவாக இந்த மாறியது. தேவன் இவருக்கு எப்படியாக உதவி செய்தார், தேவன் எப்படி இவரை வழி நடத்தினார், இந்த நபருடைய சாட்சியை நீங்களே இவருடைய வாயின் வார்த்தையாய் பார்க்கலாம் இப்பொழுது. வணக்கம், என் பேர் காயத்ரி, எனக்கு 34 ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது, எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது, என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது, என்னுடைய கால்ல இருந்து, அதுக்கப்புறமா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் வந்து பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்ட்ட போனேன், எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல அந்த தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதில் கேட்ட எல்லா பலிப்பீடங்களையும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டெல்லாம் என்னால் என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்தில் நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட, இந்த எல்லா பலிப்பீடங்களிலையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும், என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட, இதற்கான வழி என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால் பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையாக நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்கள் வந்து முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பெடுத்தல் மேலே எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க.
என்னுடைய கால் வந்து அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பீடத்தின் மேல பாஸ்டர் கேட்டாரு, யார் நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ, உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பீடத்தின் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசத்துடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய தியாகம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதல வந்து பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள வந்து தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக வந்து என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல வந்து தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும்பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் வந்து எனக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. சரியாக மக்களின் தேவனுடைய பீடத்தை கண்டடைந்த பிற்பாடு இவருடைய வாழ்க்கை இன்று இடத்துல என்ன என்பதை நீங்களே இடத்துல பார்த்தீர்கள். நீங்க ஒருவேளை பல இடங்களுக்கு போயிருக்கலாம், பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை இந்த இடத்துல சரி செய்து கொள்ள, ஆனா இதனால் வரையும் நீங்க இன்னும் சரி செய்யப்பட முடியாதவராய், அந்த கடினத்தினால் கட்டப்பட்டவராய், அந்த வலி வேதனையில் இந்த இடத்துல கூக்குரல் எடுக்கிறவராய், எந்த விதமான வழியும் உங்களுக்கு இல்லை என்பதை போல் உணர்கிறீர்களானால் சரியான பீடம் இந்த இடத்துல உண்டு. இப்பொழுது கூட நீங்க தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இலவச ஜபங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு, வழி நடத்தலுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காய் உதவி செய்ய விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். என தேவன் வாக்களித்தது போல பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். தேவனுடைய ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இதான் இந்த இடத்துல திருமதி காயத்ரிக்கு நடந்தது. மேலும் விசுவாசிக்கிற நபர்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்றும் கூட செய்கிறவராய் இடத்துல இருக்கிறார். நீங்க இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பார்க்கும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். எனது சாட்சியில் இந்த நபருடைய வாழ்க்கை முற்றிலுமாய், முழுவதுமாய் இடத்துல மாறியது. தேவனுடைய ஆவியை இவர் பெற்ற பிற்பாடு இவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளும் பதிலாக இடத்துல மாறியது. இவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆசீர்வாதமாய் இடத்துல மாறியது. இவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா கவலைகளும் சந்தோஷமாய் மாறியது. எப்பொழுது தேவர் ஒரு நபருக்குள்ளாக இடத்தில் வரும்பொழுது என்பதற்கான ஆதாரமாய் இவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவராய் தன்னுடைய வாழ்க்கையின் முழு மாற்றத்தை இடத்தில் பெற்றார். இந்த நபருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, தேவனுடைய ஆவியோடு இவருடைய வாழ்க்கை எப்படியாக இடத்தில் மாறியது, இன்று இந்த சாட்சி தேவனுடைய மகிமைக்கான ஆதாரம் என்பதை நீங்களே பார்க்கும்படி இந்த சாட்சியை கவனியுங்கள். வணக்கம். என் பேர் ஆண்டர்சான் பத்திலி. எனக்கு 40 வயசு ஆகுது. உணவுத்துறை சார்ந்த தொழில நான் ஈடுபட்டுகிட்டு இருக்கேன். ஏமாற்றம் என் குடும்பத்துடைய கனவையே அழிச்சிருச்சு. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு நண்பர் போல, என்ன எங்க அம்மாவை, என்னுடைய தங்கச்சிகளை எல்லோருமே நல்ல விதமா நடத்துவாரு. ஆனால் திடீர்னு எங்களை விட்டு விலகிட்டாரு, என் குடும்பத்தை விட்டு விலகிட்டாரு. என்ன எங்கள் அம்மாவை, என்னுடைய சகோதரிகளை எல்லாரையும் விட்டு விலகிட்டாரு. அதனால் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னுடைய தம்பி ஹாஸ்டலில் சேர்ந்துட்டான், என்னுடைய தங்கச்சிக்கு திருமணமாயி அவள் போயிட்டா. நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் தனிமையில் இருந்தோம். எங்கள் அம்மா மன அழுத்தத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. அதனால் எனக்கு அவங்கள ஒரு நாள் நான் மரண படுக்கையில் பார்க்க போகிறத நினச்சி ரொம்பவும் பயமாக இருக்கும். என் உடம்பு முழுவதும் நீர்க்கட்டிகளானது வந்தது. என் வாழ்க்கையிலும், என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையிலும் சோகமும் பிரச்சனைகளும் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது.
ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒரு நபரை சந்தித்தேன். பல நாள் நாங்கள் டேட் செஞ்சோம். அதன் பிற்பாடு திருமணம் செய்து கொண்டோம். இருந்தாலும் 6 மாதத்துக்கு பிற்பாடு எங்கள் அம்மாவுக்கு நடந்த அதே ஏமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிச்சுது. என்னுடைய கணவரை நான் பாதுகாவலனாக வச்சுருந்தேன். நான் எங்கள் அப்பா கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தேனோ அதை இவர்கிட்டருந்து எதிர்பார்த்தேன். அவர் தான் என்னுடைய பாதுகாப்புன்னு நான் நினச்சேன். அவர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சு கூட நான் அவர் கூட தான் இருந்தேன். அவர் இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காருன்னு தெரிஞ்சு கூட நான் அவர் கூடவே இருக்க முயற்சி செஞ்சேன். நான் தங்கி இருந்த கிரவுண்டில் இருந்த மக்கள் எல்லோரும் உன் கணவரை நான் வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து என்கிட்ட அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிற வரைக்கும் தான். ஏன்னா அது ரொம்பவும் மோசமானதாக இருந்தது எனக்கு. எனக்கு அவரோட எந்த பிள்ளையோ கிடையாது. அதனால் நான் மனைவிங்கிற பதவியை இழந்துட்டு தான் உணர்ந்தேன். என்னுடைய கஷ்டம் எல்லாமே ஜாஸ்தியாச்சு. அதன் காரணமாக நான் மற்ற பெண்ணாயிட்டேன். இனிமேலும் அவருடைய மனைவியாக இல்லை. இப்போ அந்த பெண் அவருக்கு மனைவி ஆயிட்டாங்க. என்னை ஏதோ ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக நான் பலவீனமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன். வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு விதமான சோகம். ஆனால் அவர் பண வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்கிறாரு. எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. அந்த காரணத்தினால நான் எந்த விதமான வேலைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனாலும் என்னுடைய சோகம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் நான் வலியோடு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது. வலியும் கஷ்டமும் நிறைஞ்சதான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நான் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு தந்தை இல்லாத பெண்ணுக்கு கணவர் தந்தையாக இருக்கணுங்கிறது தான். நான் அதை அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளலை. அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என் கூட இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவர் பண வசதி எல்லாவற்றையும் செஞ்சு கொடுப்பாரு. எங்கள் அப்பாவால் எனக்கு கொடுக்க முடியாத வசதி வாய்ப்பை எல்லாவற்றையும் என் கணவர் செஞ்சார். ஆனால் நான் அதை அவர்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கலை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பண வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் என்னாலேயே பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒருபொழுதும் இதுக்காக தேடிக்கொண்டு இல்லை. இன்னமும் என்னுடைய அன்பின் வாழ்க்கை மிகவும் வெறுமையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனோன்னா, அவர் வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கறதுல நான் வாழ்கிறதுனால இன்னமும் எனக்கு பாதுகாப்பு அற்ற தன்மையை உணர வச்சது. இதன் காரணமாக எனக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் தோன்றுச்சு. எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை, பயம், சோகம். இன்னும் சொல்ல போனால் எல்லா பெண்களும் காட்டிலும் எனக்கு ரொம்பவும் அதிக தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. எனக்குள்ள கசப்பு மட்டும்தான் இருந்தது. இதன் காரணமாக நீ எந்த பெண்களையும் காட்டிலும் ரொம்பவும் தாழ்த்தப்பட்டவன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. அதன் காரணமாக நான் கஷ்டப்பட்டேன். மேலும் அந்த பெண், என் கணவரோட தொடர்பு வச்சுருந்த அந்த பெண்ணோட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த காரணத்தினால அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதோட நான் என்னோடத ஒப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்கக்கிட்ட சிறந்தது இருந்ததுன்னா ஏன் என்கிட்ட அந்த சிறந்தது இல்லைன்னு நான் என்னையே கேள்வி கேட்டுப்பேன். ஏன் இந்த மாதிரிலாம் ஏன் வாழ்க்கையில் நடக்குதுன்னு கேள்வி கேட்டுப்பேன். எங்கள் அம்மா செய்த மாதிரியே நானும் நல்ல மனைவியாக இருக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சுருக்கேனே. இந்த மாதிரியாக தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக வந்தேன். முழுமையான ஏமாற்றத்துடனும் தாழ்வு மனப்பான்மைகளுடனும் என் திருமணத்தில் ஏமாற்றத்தினாலேயும் பலவிதமான சோகங்களினாலேயும் என்ன தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்னுடைய விருப்பத்தை தான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். ஏன்னா என்னுடைய திருமணத்தை நான் பாதுகாக்க விரும்பினேன். என்னுடைய கணவர் என் கூடவே இருக்கணும்னு நான் நினச்சேன். நான் இந்த இடத்துல இருக்கேன். அந்த காரணத்தினால என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு நினச்சேன். மேலும் நான் கூட்டத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். வேதகமத்தில் கூட இது சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது பலத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. எனக்கு இந்த வல்லமை வேணும். அதுக்காக நான் அதை போராடிக்கிட்டு இருந்தேன். பெறத்துக்கு அவர் எனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்னுடைய சொந்த விருப்பத்தை மறுதளிக்கணும். நான் என்ன விரும்புகிறேனோ அது கிடையாது, அவர் விரும்புகிறது. அதனால் எனக்குள்ளாக இருந்த அதிர்ச்சிகள்லேருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். என்னோட பாதுகாப்பற்ற தன்மை, மற்றவங்களோட என்னை ஒப்பிட்டு பார்க்குறத நிறுத்தினேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேலும் கற்றுக்கொண்ட தேவனுக்கு நான் மதிப்பு மிக்க பெண்ணாக இருக்கேன்னு. அந்த நாள்லேருந்து நான் என்னோட யாரையும் ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது. இந்த திருமணத்தில் பல வருடம் நான் கஷ்டப்பட்டேன். என்னுடைய கணவர் ஒருபொழுதும் என்னுடைய தேவனாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரால் இந்த பாத்திரத்தை முழுமையாக செய்யவே முடியாது.
இந்த காரணத்தினாலே என்னுடைய திருமணத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல பகுதி பாதிக்கப்பட்டது. அதனால நான் ரொம்பவும் சோகமான அந்த தருணத்துல தான் நான் என் கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டேன். அதன் மூலமா என்னுடைய பண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்தேன். இருந்தாலும் நான் அதை குறித்தெல்லாம் கவலைப்படலை. நான் எல்லாவற்றையும் பின்பாக தள்ளுன. ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தேவையா இருந்தது. அதனால நாங்க சீக்கிரமா விவாகரத்தை பெற்றுக்கொண்டோம். அதன் பிற்பாடு என் வாழ்க்கையில நான் முன்னோக்கி செல்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய விவாகரத்துக்கு பிற்பாடு நான் தேவனிடத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க தீர்மானிச்சேன். அதற்கான முதல் படி தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது. என்னுடைய தயார்படுத்துதலா நான் தண்ணீர்ல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன தயார்படுத்தி கொண்டேன். எனக்குள்ளாக இருந்த அதிர்ச்சிகள், பயங்கள், சோகங்கள்ல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் தாழ்வு மனப்பான்மை, பாதுகாப்பற்ற தன்மை இதுல இருந்தும் வெளியே வந்தேன். மேலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தேவனுக்கு முன்னாடி மதிப்பானது இருக்குன்னு. நான் அதிகமா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் மட்டும்தான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு அந்த வல்லமை எனக்குள்ளாக வரணும். இதுவரைக்கும் நான் உணராத இந்த வல்லமை எனக்குள்ளாக வரும்பொழுது அது எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த நாள் கடைசியாக வந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை. நான் அவரை தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு அந்த உறுதி இருந்தது, இன்னைக்கு நான் அவரோட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திட்டு தான் இங்கிருந்து போகணும்னு. அந்த காலை வேலை நான் அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். நான் உன் கூட இருக்கேங்கிற சத்தம், அவர் பேசுன சத்தம் எனக்கு கேட்டுச்சு. இது ரொம்பவும் பலமான காரியமா இருந்தது. இது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். இந்த வல்லமை எனக்கு மின் மீதாக வந்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒருபொழுதும் நான் உணராத இந்த சந்தோஷத்தை அந்த நாள்ல பெற்றுக்கொண்ட என் மீதாக அந்த சந்தோஷமானது வந்தது. எனக்குள்ளாக இந்த வல்லமை இருக்குங்கிற உறுதியை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் காரணமா என் வாழ்க்கையில எல்லாமே மாற தொடங்குச்சு. முன்னாடி நான் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த சோகத்திலையும் இருந்தேன். இப்போ எனக்குள்ள சமாதானம் இருக்கு. இந்த சமாதானத்தை நான் எதோடையும் ஒப்பிட முடியாது, எதோடையும் ஒப்பிடவே முடியாது. முன்னாடி என் கணவர் கொடுத்த பண வசதி வாய்ப்பு அது கூட இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த சமாதானத்தோட ஒப்பிடவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா என்னுடைய முற்காலம், அதாவது எனக்கு முன்னாடி நடந்த எல்லாமே அழிஞ்சிச்சு. சில நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிற இந்த சமாதானத்தினால நான் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷம், சமாதானமானது இருக்குது. நான் இன்னும் வாழணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு எந்த விதமான வலி இல்லை, கஷ்டங்கள் இல்லை. எனக்கு போராட்டங்கள் இருக்குது. நான் போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். ஆனா எப்பொழுதும் தேவன் எனக்கு தன்னுடைய வல்லமையினால கற்றுக் கொடுக்கிறாரு. நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டேன். நாங்க இருவருமே சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண், தேவனுடைய மனுஷனா இருக்காரு. என்ன மரியாதையோட நடத்துறாரு. என்னால பார்க்க முடியுது அவர் எதெல்லாம் செய்யறாரோ அது என்ன சந்தோஷப்படுத்துது. நான் ஒரு பொழுதும் கற்பனை செஞ்சு பார்க்காத ஆசீர்வதிக்கப்பட்ட பையன் எனக்கு இன்னைக்கு இருக்கான். நானும் என் கணவரும் ஊழியக்கார குழுவில் இருக்கோம். நானும் சிபிசியில் இருக்கேன், சில்ட்ரன் பைபிளிக்கல் சென்டரில் குரூப்பில் இருக்கேன். முன்பாக என் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்னுடைய திருமணத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் அழிச்சுது. ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையோ என்னையும் புதுசாக்கியிருக்காரு. இன்றைக்கி அவர் என்னை சந்தோஷமான பெண்ணாக்கியிருக்காரு. என்னை முழுமை அடைய செஞ்சிருக்காரு. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்காரு. அவர் இல்லாம வாழ்றது கூடாத காரியமா இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருடைய வாழ்க்கைக்கு முழுமையை தர முடியும் என்பதனுடைய ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மக்களை நீங்க உங்க பகுதியில் செய்யும் தெய்வன் அதிசயத்தை செய்கிறவர். இந்த நேரம் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்தியும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த தழைக்கப்படுது. நான் இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குணமாக்கலை அறிவிக்கும்படி இந்த தண்ணீரையும் சேர்த்து இந்த ஆசீர்வதிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாளை நம்முடைய ஆலயத்தை செய்ய போகிற ஒரு மிக சிறப்பான காரியத்தை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் 10 கட்டளைகளை நமக்கு இந்த கொடுத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு கட்டளை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையானது கேளு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும்
கனவு பண்ணுவாயாக. தேவன் தகப்பனையும் தாயையும் கனவு பண்ணும்படி அவ்வளவு அதிகம் விரும்பியதாலே அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிற கட்டளைகளில் ஒன்றாக ஐந்தாவது கட்டளையாய் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே நாளை தினம் நம்முடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஐந்தாவது கட்டளையின் அடிப்படையிலே தேவன் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும்படி நாம் விசேஷமாய் இடத்தில் ஒன்றிணைந்திருக்க போகிறோம். குறிப்பாய் நாளை அன்னையர் தினம் நீ உங்களுடைய தாயார் இடத்தில் உங்களோட அழைத்துக் கொண்டு வரலாம், உங்களுடைய குடும்பத்தார் உங்களோட இடத்தில் அழைத்துக் கொண்டு வரலாம். தேவன் சொன்ன வார்த்தையின்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தினை நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. சோ தேவன் நம்முடைய தகப்பன், ஆலயம் நம்முடைய தாய். நீங்க இந்த விசுவாசத்தில் உங்களுடைய வழிகளை நகர்த்தும் போது உங்களுடைய சரீரபூர்வமான பெற்றோருக்கு நீங்க மதிப்பானதை கொடுக்கிறவராய் தேவன் வாக்களித்த பிரகாரம் நீடித்த நாட்களை இந்த பெற்றுக் கொள்வீர்கள். நாளை ஆலயத்தில் இது குறித்து இன்னும் விளக்கமாக இதில் பேசலாம். இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த முழுமை பெறும்படியாக. எனவே இந்த நேரம் தேவன் உங்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, தேவன் உங்களை எப்படியாக வழிநடத்த விரும்புகிறாரோ, இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களில் நீங்கள் அவருடைய வல்லமையை பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கறதெல்லாமே அனுமதி. நீங்க அவருக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். இந்த நீடித்த நாட்கள் வாக்கு தத்தத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் இருக்கும். எனவே மக்கள் இந்த நேரம் உங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். விசுவாசத்திலே நாம் ஒன்றிணைய போகிறோம். இந்த ஜபத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திட்டத்தை நிச்சயமாக்க. இது ஜபத்திற்கான நேரம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீரும் வார்த்தை சொன்னீர், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று. எந்த சரீரத்திலே எங்களோடு கூட இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களை கனம் செய்ய நீர் எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறேன். நீர் அது அவ்வளவு முக்கியம் என்பதை இடத்தில் குறிப்பிடும்படியாய் கட்டளைகளில் ஒன்றாக நாங்கள் அதை கீழ்ப்படி எங்களுக்கு வழிநடத்தலை கொடுத்திருக்கிறேன். சரீரபூர்வமான பெற்றோர்களுக்கு நாங்கள் இந்த மரியாதை கொடுக்கிற அதே பிரகாரம் ஆவிக்குரிய இடத்திலே உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய வழியும் கீழ்ப்படுகிறவராய், உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவராய் நாங்கள் இடத்தில் தேவங்களை நோக்கி கேட்கிறோம். இந்த மக்கள் யாரெல்லாம் ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாரோ, இந்த மக்கள் யாரெல்லாம் ஒரு அதிசயத்தை இடத்தில் பார்க்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறாரோ, இந்த நபர்கள் யாரெல்லாம் எங்கள் தேவனைகள் ஆண்டவராக இயேசுவினுடைய வல்லமைக்கான சாட்சிகளாயிடத்தில் மாற விரும்புகிறார்களோ, அதிசயத்தவரை தர நீட்டு படத்து இந்த குடும்பத்திற்குள் சமாதானம், சந்தோஷம் ஊடிய கரத்தினாலே நீடித்த நாட்களாய் இவர்களது வாழ்க்கையின் மீது வரும்படியாக. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நேரம் வியாதி உள்ளவராய் தன் சரீரத்தில் ஒரு விதமான வலியை சந்திக்கிறார், மருத்துவமனைகள், மருந்துகள், மருத்துவர் யாரும் எதுவும் இவரை உதவி செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ செய்வீர். விசுவாசத்தினாலே நீ கூடாதவையும் செய்கிற தேவன் என்பது நிரூபிக்கப்படும்படி எங்கள் தேவனைகளாதவராக இயேசுவே, இந்த மக்கள் யாரெல்லாம் ஒரு அதிசயத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஏங்குகிறார்களோ இவர்கள் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அது செய்யப்படும்படி என்னுடைய கரத்தில் இருக்கிற தண்ணீரை போல இந்த மக்களுடைய கரங்களில் இருக்கிற ஒவ்வொரு தண்ணீரை ஆசீர்வதிப்பார். இந்த தண்ணீர் இந்த தேவனுடைய குணமாக்கலின் தண்ணீராய், விடுதலை தண்ணீராய், ஆசீர்வாதத்தின் தண்ணீராய், சீன தண்ணீராய் இப்பொழுது உங்களுடைய அக்கனியிலும் வல்லமையிலும் நிரப்பப்படுத்தும். இந்த தண்ணீர் இருந்து குடிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அதிசயத்திலிருந்து குடிக்கிறவராய், இன்றைய கெட்ட பழக்கத்தினுடைய ஆவியில் இருக்கிறவர், தவறான வழிகளை இந்த சிந்திக்கிறவர், யோசிக்கிறவர், எல்லா பாவங்கள், எல்லா அழுக்குதல், எல்லா தவறுகள் இங்கு சுத்திகரித்து பெறும்படி இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விசுவாசத்தோடு தண்ணீர்ந்து சிறிது நீங்கள் குடிக்கலாம், உங்களுடைய குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளலாம். தேவனாலே பலம் அடையுங்கள் போதே, தேவனாலே குணம் அடையுங்கள் போதே, எல்லா பள்ளிகள், எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள் நீங்கி தேவனுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இனேசுவே, இந்த மக்கள் மீது உங்களுடைய குணமாக்கலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இந்த இடத்தில் அறிக்கிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை இடத்தில் கொடுத்திருக்கிறார். எனக்கு எந்த சந்தேகம் இல்லை மக்களே, நீங்க தேவனை இடத்தில் விசுவாசித்தால் அதிசயங்கள் உங்களை இடத்தில் பின்தொடரும். எனவே நாளை காலை 9:30 தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நீடித்த நாட்களை இடத்தில் வாக்களித்தது மட்டுமல்ல, அது நிச்சயமாக்கப்படும்படி நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் நிஜமாக.
தேவன் சொன்ன பிரகாரம் உன் தாய் தந்தையை கனம் பண்ணுவாயாக. ஆவிக்குரியதத்தில் நம்முடைய தேவனையும் ஆலயமாய் இருக்கிற நம்முடைய தாயையும் கனவு பண்ண நாம் விசுவாசத்தில் இருந்திருப்போம். நீங்க இடத்துல சீக்கிரமா வருவீங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க, அவருடைய மகிமைக்கான சாட்சியாய் நீங்கள் அவரை இடத்தில் உயர்த்தும்படி இயேசு பெயராலே சென்று பாருங்கள் மக்களே. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384 3873 8. நன்றி.